हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रीतिस किचन। इनकी वीडियो नम्बर पाकपो रेसिपी एग नूडल्स इतम फेवरेटान और डिश्ता। वीडियो को मना चेनल सब्सक्रेबा की रेड कलर सब्सक्राइब बटन क्लिक पड़ूंगे पक बेल आइकन क्लिक पड़ूंग इीडियो कोल नूडल से आरमचर। सो फर्स्ट स्टेप पाती नम्बर नूडल वेग वो ना और पात्र तन्नी ऊती अदल उप्पु एन्नेयु सेत्तुकरें। उप्पु वंदु टेस्ट नूडल्स के टेस्ट को एन्ने नूडल्स ओन्नोड ओन्नु ओट्टाम इरुक्कुरतुक्कु। सो इन्नैक्कु पाथींगन्ना ना यूस पण्ण नूडल्स वंदु आहा अप्पडिंगर ओरु ब्रांड। सो नींगा एंद ब्रांड वेणालुम एडुत्तुक्कलाम। இந்த இதில வந்து எனக்கு டேஸ்ட் மேக்கர் உள்ளேயே கொடுத்துருக்காங்க। சப்போஸ் உங்களுக்கு டேஸ்ட் மேக்கர் இல்லனா நீங்க அந்த ப்ரோசிஜரை மட்டும் நீங்க விட்டுறலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு। இப்போ நூடுல்ஸை நம்ம ஒண்ணொண்ணா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 7 பேத்துக்கு நூடுல் செய்றேன், அதனால நான் வந்து 5 பாக்கெட் வந்து இந்த தண்ணியில சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்படி எல்லாத்தையும் நம்ம தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி இதை வந்து நல்லா குத்தி விடணும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பீஸை எடுத்து நசுக்கி பாருங்கள். இப்படி ரெண்டாக உடஞ்சிருச்சுன்னா நூடுல்ஸ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வடிகட்டிடலாம். நான் இப்போ நம்ம நூடுல்ஸை வடிகட்டியாச்சு. இப்போ எப்பவுமே நூடுல்ஸை இப்படி வடிகட்டின உடனேயே பச்சை தண்ணியில் வந்து நம்ம ஒரு 2-3 தடவை இதை வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா சூடாக இருந்துச்சுன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டும். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம நூடுல்ஸில் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 1-னு 5 பேக்கெட்டுக்கு 5 வெங்காயமும் 5 தக்காளியும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நான் மிளகாய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து 10 காஞ்ச மிளகாவும் 10 பூண்டியும் வந்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது சேர்த்துக்கிறேன். இது வந்து நூடுல்ஸ்க்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதை நல்லா வந்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இது வந்து சில்லி சாஸ்க்கு பதிலாக நான் இப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து ஆட் பண்ணிக்குவேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, டேஸ்ட் மேக்கர் இருக்கனால நான் அதையும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டேஸ்ட் மேக்கர் இல்லைன்னா இந்த இதை இந்த டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணுறதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்றதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கணும். இப்போ நல்லா நமக்கு ஒரு நூடுல்ஸ் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நூடுல்ஸை சேர்த்தாச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ளேம் வந்து லோலேயே இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து முட்டை சாப்பிடாதவங்களுக்காக நான் கொஞ்சம் நூடுல்ஸை வந்து வெஜ் நூடுல்ஸாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மிச்சத்துக்கு முட்டை சேர்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். இதில் முட்டையும் அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பாதி எக்கு பாதின்னு எடுக்கிறதுனால நான் வந்து இப்போ முட்டையை லாஸ்ட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே எக் நூடுல்ஸ்னால் நம்ம மசாலா ரெடியான உடனேயே முட்டையை உடச்சி ஊற்றி அதிலே முட்டையை உடச்சி ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்க்ராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நூடுல்ஸோடு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக கலக்கிற மாதிரி நம்ம பொறுமையாக கலந்துக்கணும்.
இதோ நம்மளோட டேஸ்டியான எக் நூடுல்ஸ் தயார். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.